இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு தனது 14வது மாநில மாநாட்டை 50 ஆண்டு கால சிஐடியுனுடைய வரலாற்றில் முதல் முறையாக காஞ்சிபுரம் நகரில் நடத்த இருக்கிறது. செப்டம்பர் 19, 20, 21, 22 தேதிகளில் நடைபெறும் இந்த மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கத்தை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், லாப வெறியை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் நடந்து கொண்டு நடத்த திட்டமிட்டிருக்கிற இந்த மாநாடு தொழிலாளர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை அளிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் மிகப்பெரிய அளவில் தனது வாக்குரிமையை நிலைநாட்டியிருக்கிறது. அந்த வாக்குரிமை இந்திய மக்களிடத்தில், தொழிலாளர்களிடத்தில் தனது உரிமைகளின் அடிப்படை உரிமை என்று பார்க்கப்படுகிறது. வாக்குரிமை என்பது 5 ஆண்டு காலம் ஒரு அரசு நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு உரிமை. ஆனால் தொழிற்சங்க உரிமை என்பது ஒரு தொழிலாளி குறைந்தபட்சம் 30 முதல் 35 ஆண்டுகள் வரை தன்னுடைய வாழ்க்கை உத்தரவாதத்தை உறுதி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு அமைப்பு. அந்த தொழிற்சங்க உரிமையை பாதுகாப்பதில் இன்றைக்கு தொழிலாளர்கள் போதுமான அளவு விழிப்புணர்வு பெறவில்லை. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 48 கோடி தொழிலாளர்களாக கருதப்படுகிறார்கள், உழைப்பு மக்களாக கருதப்படுகிறார்கள். எண்ணிக்கையில் இந்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய புள்ளி விவரம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் எவ்வளவு பேர் தொழிற்சங்க உரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் பல விஷயங்களுக்கு மேலை நாடுகளை ஒப்பிடுகிறோம், பேசுகிறோம், அமெரிக்காவை பேசுகிறோம், ஐரோப்பிய நாடுகளை பேசுகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவில் இன்றைக்கு 40 மணி நேரம் தான் ஒரு வாரத்திற்கு வேலை நேரம் இருக்கிறது. பிரான்சில் 35 மணி நேரம் தான் வேலை நேரம் ஒரு வாரத்திற்கு இருக்கிறது. ஜெர்மனியில் 36 மணி நேர வேலை நேரம் தான் பின்பற்றப்படுகிறது. ஸ்பெயின், ஸ்வீடன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட எண்ணற்ற வளர்ந்த நாடுகளில் வேலை நேரம் ஒரு வாரத்திற்கு குறைவாக கருதப்படுகிற, குறைவாக அமலாக்கப்படுகிற கட்டத்தில் இந்தியாவில் 130 கோடி மக்களை கொண்டிருக்கிற நாட்டில், 48 கோடி தொழிலாளர்களை கொண்டிருக்கிற நாட்டில் நாம் இன்றும் 48 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்தியாவில் தொழிற்சங்க இயக்கம் முன்னேற வேண்டிய ஒரு பாதையை சுட்டிக்காட்டுகிறது. இதையெல்லாம் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு, இந்தியாவினுடைய தொழிற்சங்க இயக்கம் மிகப்பெரிய அளவில் போராட வேண்டும், தொழிலாளர்களை விழிப்புணர்வு பெற செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறது. அப்போதுதான் லாப வெறியை குறைக்க முடியும். வேலை நேரம் குறைந்தால் கூடுதல் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போது இந்திய தொழிலாளர்களுக்கு முன்னால் இந்த உரிமை பறிப்புக்கு மிக உதவியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நவீன ரோபோட்டைசேஷனும் டிஜிட்டலைசேஷனும் ஒன்றாக சேர்ந்து 4வது புரட்சி கட்டம், தொழில் புரட்சியின் 4வது கட்டம் என்று சொல்லப்படுகிறது. இது வேலை வழங்குவதை விட வேலை அளிப்பை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் தொழிலாளர்கள், குறிப்பாக இந்தியாவில் நவீன பாட்டாளி வர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஆலை தொழிலாளர்கள், அவர்கள் டிப்ளமோ படித்திருக்கிறார்கள், பொறியியல் படித்திருக்கிறார்கள், அல்லது ஐடிஐ படித்திருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் இந்த ரொபோட்டைசேஷனும் ஆட்டோமேஷனும் சரியான கண்ணோட்டத்தோடு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் வேலை தக்க வைக்கப்படும், உறுதி செய்யப்படும். இதையெல்லாம் சிஐடியு தொழிலாளர்களிடையே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியான 4வது இந்திய உலக தொழிலாளர் தொழில் புரட்சியின் 4வது கட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த ரொபோட்டைசேஷனை எதிர்த்து இந்திய தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய புரட்சிகர உணர்வை வளர்க்க வேண்டும், புரட்சி போராட்டத்தின் மூலம் உரிமை போராட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கருதுகிறது. அப்போதுதான் போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாக்க முடியும். வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டபோது அதன் மூலம் கிடைத்த உரிமைகள் சில, விடுதலை இந்தியாவில் நாம் பெற்ற உரிமைகள் சில, இப்போது உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் காலத்தில் பெற்ற போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆபத்தை தொழிலாளிகள் மத்தியில்
சுட்டிக்காட்டும் கடமையை இந்த மாநாடு முன்வைத்திருக்கிறது. எனவே இது வந்து மிக முக்கியமான கட்டம். ஒரு பக்கம் லாப வரி, இன்னொரு பக்கம் வேலையின்மை, இந்த இரண்டுக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தை சமப்படுத்தி ஆலையை வேலையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இந்திய நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக ஆட்சிக்கும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுகவிற்கும் நிச்சயம் சிஐடியு அத்தகைய நிர்பந்தத்தை தரும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். பல ஆயிரம் தொழிலாளர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பை இந்த மாநாட்டிற்காக தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறோம். வாருங்கள் தோழர்களே, மாநாட்டில் சங்கமிப்போம், அரசை நிர்பந்திப்போம், கார்பரேட் கொள்ளையை தடுத்து நிறுத்துவோம், சுரண்டலை தடுத்து நிறுத்துவோம், வேலையை தக்க வைப்போம். வாருங்கள் தோழர்களே. அன்புக்குரிய தொழிலாளர் தோழர்களே, வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் தனது வரலாற்றில் முத்திரையை பதிக்கக்கூடிய வகையில் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியினுடைய 14வது மாநில மாநாட்டை வருகிற செப்டம்பர் 19 முதல் 22 வரை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிற விஷயம். காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலே கோவில், மாமல்லபுர சிற்பம், குளங்கள், ஏரிகள், வேடந்தாங்கல், வண்டலூர் ஜூ, ஐடி பார்க், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்றெல்லாம் ஏராளமான வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டம் மிகப்பெரிய அளவிலே தொன்ம காலத்திலிருந்து, பல்லவ பேரரசு காலத்திலிருந்து மகத்தான வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டம் வேலைகளை தருவதற்காக வந்த ஆலைகளில் சங்கம் அமைத்து தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாத்த ஒரு இயக்கம் செங்கொடி இயக்கம் சிஐடியு. 2007 துவங்கி ஹூண்டாய் துவங்கி இப்போது நடந்து முடிந்திருக்கிற அசாஹி இந்தியா கிளாஸ் லிமிடெட் நிறுவனம் வரையிலும் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. இந்த போராட்டங்கள் எல்லாம் முதலாளிகளின் தனிப்பட்ட லாப வரிக்கு எதிரான போராட்டங்கள் அல்ல. அதே நேரம் லாப வரியை கட்டுப்படுத்தி தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தியிருக்கிறோம். எனவே இதில் 55 ஆலைகளுக்கும் மேலாக நாம் சங்கம் வைத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம், தொடர்ந்து சம்பள உயர்வுக்கான கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம். அந்த வகையில் தொழிலாளர் தோழர்கள் இந்த மாநாட்டினுடைய உற்சாகத்தை உத்வேகத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தின் வளர்ச்சி மிக முக்கியமான வளர்ச்சி என்று சொன்னால், எந்த ஒரு நாட்டில் தொழிற்சங்க இயக்கம் தன்னுடைய கூட்டு பேர சக்தியை வளர்த்துக் கொள்ளுகிறதோ அந்த நாடு ஜனநாயக உரிமையில் வளர்ந்த நாடாக கருதப்படும், தனி மனித உரிமையில் வளர்ந்த நாடாக கருதப்படும், தனிநபருடைய வருவாய் ஈட்டுவதில் வளர்ந்த நாடாக கருதப்படும். அப்படி ஒரு வளர்ச்சியை காஞ்சிபுரம் மாவட்டம் தர வேண்டும். எனவே தோழர்களே, நீங்கள் மாநாட்டு பேரணியில் பங்கெடுக்க வேண்டும். செப்டம்பர் 22 காஞ்சிபுரம் நகரம் குலுங்கட்டும். செப்டம்பர் 22 காஞ்சிபுரம் நகரம் தொழிலாளர்களின் உரிமைகளை பறைசாற்றட்டும். செப்டம்பர் 22 தொழிலாளர்கள் தங்களுடைய புதிய உரிமைகளுக்கான அடிகோலிடுகிற நாளாக அது மாறட்டும். செப்டம்பர் 22 நாம் நம்முடைய போராடி பெற்ற உரிமைகளை நிலைநாட்டவும், புதிய உரிமைகளை பெற்றெடுக்கவும், எல்லா தரப்பு மக்களையும் வென்றெடுக்கவும் ஒன்று சேர்வோம். ஆண்களும் பெண்களுமாய் மிகப்பெரிய அளவிலே குடும்பம் குடும்பமாய் நாம் ஆர்ப்பரித்து அணிதிரண்டு காஞ்சிபுரத்தில் சங்கமிப்போம். தோழர்களே, வாருங்கள், நாம் புதிய சகாப்தம் படைக்கும் வலிமை பெற்றவர்கள் என்பதை இந்திய வரலாற்றில் நாம் நிரூபித்து காட்டுவோம்.